வந்து எங்கெல்லாம் உங்களுடைய ஆட்சி காலத்தில் கடந்த காலங்கள்ல எப்படி நவம்பர் டிசம்பர்ல தண்ணி நிற்குமோ அதே மாதிரிதான் நின்றுட்டு இருக்கு. இதை சரிப்படுத்த முடியலையா, எங்க அது வந்து சரிப்படுத்தணும்னு தெரியலையா. தாம்பரம், முடிச்சூர், கே கே நகர், வேலச்சேரி போன்ற இடங்கள் எல்லாம் தண்ணீரில் மிதக்கிறது. இன்னைக்கு இதை தடுக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுத்திருக்கீங்கன்றத நீதிமன்றமும் கேட்டிருக்கு, திரு ஸ்டாலின் அவர்களும் கேட்டிருக்காரு. அவ்வளவுதான். பத்தாண்டு காலமாக நாற்காலியில் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய பணி கேள்வி கேட்கத்தான் முடியும். வருங்காலத்திலே நீங்கள் சொல்லுவது போல நிச்சயமாக இந்த டிரைனேஜ் சரி பண்ணிட்டோம்னா மதேஷ் எல்லாமே சரியா போயிடும். அதுல டிநகர்ல தண்ணி நிக்கலன்னு சொல்றீங்களா புகழேந்தி சார்? முதலமைச்சர் அவர்கள் அவரே போயிட்டு செம்பரம்பாக்கம் போறாரு. அதே போல பல இடங்கள்ல இன்னைக்கு கடலூர் போயிட்டு இருக்காரு. இப்ப கடலூர்ல அது சாலை மார்க்கமாக மலையிலே போயிட்டு அவர் வந்து மக்கள் கிட்ட குறைகளை கேட்டறிகிறார். அதெல்லாம் நடக்குது. நான் கேக்குறது சென்னையில தண்ணி பல இடங்கள்ல நின்னது நின்னவாக்கலயே இருக்கு சார். அதாவது இப்ப உட்காந்துட்டு இம்மீடியட்டா அதுக்கு என்ன முடிவு, தண்ணி சென்னையில நிக்குதுன்னா வேற எங்கேயுமே நிக்கலையா? முதல்வரோடு இருக்கின்ற இந்த அரசு, அரசு அமைச்சர்கள் நிச்சயமாக நல்ல முடிவை எடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு திரு ஸ்டாலின் அவர்களை எதிர்பார்ப்பதை விட அதிகமான உதவிகளை. இந்த COVID-19 ஒருத்தர் இறங்கி போறாருன்னு பொழுது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எந்த விஐபியும் எந்த முதல்வரும் இப்படி இறங்கி நான் கடலூர் போறேன், இப்படி இறங்கி சம்பரம்பாக்கம் போறேன், ஆன் த ரோடு போறேன், ஹெலிகாப்டர்ல சுத்தி எல்லாம் பார்த்துருவாங்களே தவிர. அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்க நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு புகழேந்தி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கணும்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு புகழேந்தி சார். வணக்கம். நேயர்களுக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நன்றி சார். கடந்த 2-3 நாட்களாகவே நிவர் புயல் இது வந்து பெருமளவு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் தமிழ்நாட்டை. இது வந்து பெரிய பாதிப்புக்கு உள்ளானால் என்ன மாதிரி எதிர்கொள்ள போகிறது தமிழக அரசு? அதற்கான நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருந்தீங்க அதிமுக தமிழக அரசு. ஏறக்குறைய அதற்கான பலன் கிடைத்துள்ளது அப்படின்னு தான் சொல்ல முடியும். பெரிய அளவுக்கான உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை. ஆனா மழையின் அளவு அதிகமா இருந்ததுனால பாதிப்புகள் நிறைய, வெள்ளம் சூழப்பட்டு சென்னை போன்ற நகரங்கள் இன்னமும் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துட்டு இருக்கு. சென்னையை பொறுத்தவரையில் இது வந்து ஒரு படிப்படியா, கடந்த 10 வருஷமாவே அதிமுக அரசு இருக்கீங்க, திரு ஸ்டாலின் கூட அதுதான் கேட்கிறாரு, ஒரு படிப்படியாவே நீங்க எடுத்துக்க மாட்டேன்றீங்க, தொடர்ந்து எங்கெல்லாம் உங்களுடைய ஆட்சி காலத்தில் கடந்த காலங்கள்ல எப்படி நவம்பர் டிசம்பர்ல தண்ணி நிற்குமோ அதே மாதிரிதான் நின்றுட்டு இருக்கு, இதை சரிப்படுத்த முடியலையா, எங்க அது வந்து சரிப்படுத்தணும்னு தெரியலையா அப்படின்ற கேள்வியை பலர் முன்வைக்கிறாங்க சார். குறை சொல்லுகிற நேரம் இது இல்லை. இருந்தாலும் உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்லியாக வேண்டும். ஒரு நிவார் புயலை சிறிய நிவாரணத்துடன் அது முடிந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது பயங்கரமாக எதிர்பார்த்தோம், பட்டு அதுவே வந்து நம்மை பார்த்து ஒரு வாழ்த்துக்களை கூறி சென்று விட்டதாகவே நான் நினைக்கிறேன். எவ்வளவு பெரிய தாக்கம் வந்தாலும், எவ்வளவு பெரிய இந்த இயற்கை சீற்றம் ஏற்பட்டாலும் அதை வலிமையுடன் எதிர்கொள்ள இந்த அரசு தயாரானது. இங்கே இருக்கின்ற அரசு இயந்திரம், அதை சார்ந்த ஊழியர்கள், அதனை நடத்துகிற அமைச்சர்கள், அதிகாரிகள் அத்தனை பேரும் நம்ம தயாராக இருந்தோம். அது உங்களுக்கு தெரியும் மாதேஷ். அதாவது சுனாமி நமக்கு ஒரு பெரிய பாடத்தை தந்தது. புரட்சித் தலைவி அம்மாவினுடைய சரித்திர வரலாற்றில் சுனாமி எதிர்கொண்டார்கள். அவருக்கு பின்னால கஜா புயல் தஞ்சையை உலுக்கி தென்னைகளை எல்லாம் நாசம் செய்து விவசாயிகளுடைய வாழ்வை கேள்விக்குறியாக்கி சென்ற கஜா புயல், தானே புயல், வரதா புயல் என்று பல புயல்களை நாம் நமது கஷ்டமான நேரங்களில் எல்லாம் சந்தித்து விட்டோம். இன்றைய தினம் இந்த அரசு மக்களை பயப்பட வேண்டாம், நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி நேத்துக்கு மாத்திரம் எனக்கு தெரிந்தவரை 120,000-35,000 மக்கள் எவாக்குவேட்டட், அதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு, அவர்கள் இடத்திலிருந்து
ரிலீஃப் சென்டருக்கு அவர்கள் எல்லாம் மாற்றம் செய்யப்பட்டு வரவழைக்கப்பட்டு அதில் 30,000 குழந்தைகளும் அடங்குவார்கள். அவர்களை பாதுகாத்திருக்கின்றோம், உணவு கொடுத்திருக்கின்றோம். இப்ப இந்த பேட்டி போயிட்டு இருக்கப்போ இந்த மின்துறையினுடைய அமைச்சர் அருமைக்குரிய அன்பு சகோதரர் தங்கமணி அவர்கள் 90% கரண்ட் மின்சாரம் விநியோகிக்கப்பட்டு வருகிறது, எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்க முதலமைச்சரை வந்து பார்ப்பீர்களே, ஆனால் இப்ப ஸ்டாலின் குறை சொன்னாருன்னு சொல்றீங்க, ஸ்டாலின் வெளியில வரமாட்டார் சார், மீறி மீறி போனா கொளத்தூர் போறாரு, வாக்கு போற மாதிரி அந்த குளத்தூரோட திரும்பி வந்துடுறாரு. புகழேந்தி சார், ஸ்டாலின் குறை சொல்லல, அவர் வந்து உயர் நீதிமன்றமும் இன்னைக்கு ஒரு அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு முறை இந்த ஏற்கனவே இந்த 2015 வெள்ளம் எல்லாம் நமக்கு ஒரு படிப்பணியா இருக்கணும், ஒரு பாடமா இருக்கணும், அதை ஏன் இன்னும் அரசு கருத்தில் கொள்ளவே இல்லை? இன்னமும் அதே சூழ்நிலை தாம்பரம், முடிச்சூர், கே கே நகர், வேளச்சேரி போன்ற இடங்கள் எல்லாம் தண்ணீரில் மிதக்கிறது. இன்னைக்கு கீழ்த்தலங்கள்ல இருக்கிறவங்க எல்லாம் மேல்தலங்கள்ல போய் இப்ப தங்க வேண்டிய சூழ்நிலையில இருக்காங்க. அந்த சூழ்நிலை இன்னமும் வருடா வருடம் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல சென்னையில நடக்குது. இதை தடுக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுத்திருக்கீங்கன்றத நீதிமன்றமும் கேட்டிருக்கு, திரு ஸ்டாலின் அவர்களும் கேட்டிருக்காரு, அவ்வளவுதான். அதாவது நான் ஒன்னும் தப்பா சொல்ல, இப்ப நீதிமன்றம் கேட்டா நம்ம பதில் சொல்றோம். எதிர்கட்சி தலைவர் அவர் எதிர்கட்சியில் இருக்கிறதால கேள்விகளை தான் கேட்க முடியும், கேட்பார், அதுல தப்பு கிடையாது. 10 காலமாக நாற்காலியில் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய பணி கேள்வி கேட்க தான் முடியும். ஆகவே அவர் கேள்வி கேட்கட்டும், தொடர்ந்து இன்னும் 10 வருடங்கள் 100 வருடங்கள் எதிர்கட்சியாக திமுக இருந்து கேள்வி கேட்கட்டும், நாங்கள் ஆட்சி கட்டில இருந்து பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். அது இல்ல, இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இந்த லா இந்த கடந்த கால புயல், நீங்க சொன்ன நவம்பர் டிசம்பர் காலங்களிலே ஏற்பட்ட அந்த புயல் இப்பொழுது கம்பேர் பண்ணா மாதிரி அவ்வளவு தண்ணி நிக்கல. நீங்க தயவு செஞ்சு கூர்மையா அதை கவனிக்கணும். அந்த தண்ணீர் எப்படி தேங்கி நின்றுச்சோ அதுல ஒரு 50% 60% தான் நின்றுருக்கு. நேற்று அது வேலைச்சேரியில இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய உறவினர் கூட தண்டீஸ்வர் நகர்ல வேலைச்சேரியில அக்கா வீடு இருக்கு, மற்ற இடங்கள்ல கேக்குறப்போ போன அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி. இது என்ன ஆயிட்டு இருக்குன்னா, பேசிக்கா எப்ப சென்னை தோன்றியதோ அந்த காலகட்டத்திலிருந்தே என்னை பொறுத்தவரை அந்த டிரைனேஜ் சிஸ்டமே நல்லா இல்லை. அந்த டிரைனேஜ் சிஸ்டத்தை நம்ம படிப்படியாக தான் சரி பண்ண முடியும். இப்ப டி நகர் மற்ற ஏரியாலாம் ஸ்மார்ட் சிட்டியாக கொண்டு வந்துட்டோம், பல இடங்களை ஸ்மார்ட் சிட்டியாக கொண்டு வர நாம் முயற்சி எடுத்திருக்கிறோம், அந்த வேலைகள் துவங்கி இருக்கிறது, நடக்கிறது. வருங்காலத்திலே நீங்கள் சொல்லுவது போல நிச்சயமாக இந்த டிரைனேஜ் சரி பண்ணிட்டோம்னா மதேஷ் எல்லாமே சரியா போயிடும். அதில் நீங்க வந்து ஸ்மார்ட் சிட்டியா பண்ணிருக்க இடத்துல தண்ணி நிக்காது, நிச்சயமா நிக்காது. நானே சொல்றேன், முக்கிய தெருக்கள்ல விஐபிகள் பல இருக்கக்கூடிய வீடுகள் அடங்கி அந்த தெருக்கள் எல்லாம் தண்ணி நிக்கிறது சார். இப்போ முழங்கால் அளவு தண்ணி நிக்கிறதா நம்மளால பார்க்க முடிந்தது. இன்னைக்கு காலையிலும் அந்த சூழ்நிலை இருந்தது. போன தடவை தண்டீஸ்வர் நகர் சென்னையில அப்படியே நின்னு முழங்காலுக்கு மேல தண்ணி போச்சு. அப்புறம் அந்த செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டு நைட் எல்லாம் தண்ணி போய் கழுத்த அளவுக்கு போச்சு. இதெல்லாம் வி ஹவ் டேக்கன் த ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் ஆல்ரெடி, லாட் ஆஃப் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ். இதெல்லாம் எடுத்து சரி பண்ணி என்ன வேணுமோ அத்தனையும் செஞ்சு ஒரு ஒரு அமைச்சர், வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் விடிய விடிய உட்காந்து அந்த ரேடியோ சென்டர்ல இருந்து மானிட்டரிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இது நடக்குது, இது போகுது, இது போகுதுன்னு. சென்னையில மாத்திரம் 169 ரிலீஃப் சென்டர்ஸ் இருக்கு, 2000 மேல இந்த தமிழ்நாடு பூரா அந்த கோஸ்டல் ஏரியாவில் அந்த ஏரியாக்கள்லாம் அந்த ரிலீஃப் சென்டரை உருவாக்கி பாதுகாத்திருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா 150,000 எலக்ட்ரிக்கல் போல், 1-2 இல்லை, 150,000 எலக்ட்ரிக்கல் போலை வச்சுட்டு எலக்ட்ரிசிட்டி சார்ந்தவர்கள் தயாராக அமர்ந்திருந்தார்கள். இப்போ எங்கெங்க போயிருக்கோம் அதை மாத்திரம் நம்ம வந்து மாத்துறோம். இல்ல எங்க என்னென்ன பயிர் சேதம், உரிய நடவடிக்கைகள், உயிர் சேதம் இல்லாமல் இவ்வளவையும் சுற்றி 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 அரசு இயந்திரம் மிஷினரி மிக அருமையாக செய்திருக்கிறது. நான் வந்து மக்களின் கேள்விகளை தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அரசு இயந்திரம் ரொம்ப வேகமா செயல்பட்டது, நானே ஒத்துக்கிறேன்.
முதலமைச்சர் அவர்கள் அவரே போயிட்டு செம்பரம்பாக்கம் போறாரு. அதே போல பல இடங்கள்ல இன்னைக்கு கடலூர் போயிட்டு இருக்காரு. இப்ப கடலூர்ல அதுவும் சாலை மார்க்கமாக மலையிலே போயிட்டு அவர் வந்து மக்கள் கிட்ட குறைகளை கேட்டறிகிறார். அதெல்லாம் நடக்குது. நான் கேக்குறது சென்னையில தண்ணி பல இடங்கள்ல நின்னது நின்னவாக்கலயே இருக்கு சார். இது வந்து மலைக்கும் இந்த பிரச்சனை இருக்கு சார். சார் அது இல்ல, அதுக்கு என்ன சார், அதுக்கு என்ன ஒரு நீங்க என்ன ஒரு முடிவு? அதாவது இப்ப உட்காந்துட்டு இம்மிடியட்டா அதுக்கு என்ன முடிவு? தண்ணி சென்னையில நிக்குதுன்னா வேற எங்கேயுமே நிக்கலையா? தர்மபுரியில வந்து பாருங்க நிக்குதா இல்லையான்னு, சேலத்துல போய் பாருங்க சில இடத்துல நிக்குதா இல்லையான்னு. குட்டை குளங்கள் இருக்கிற இடத்துல தண்ணி தேங்கிதான் நிக்கும். ஆனா நீங்க பர்டிகுலரா யுவர் பாயிண்டிங் அவுட் ஒன்லி என்ன சொல்றீங்க, திரும்பி திரும்பி சென்னையில நிக்குது சென்னையில நிக்குது அப்படிங்கிறீங்க. சென்னையிலும் ஏற்றத்தாடுகள் இருக்குமா? அதே இல்லாம இல்ல, சென்னை உருவான வரலாறு காலத்திலிருந்தே இந்த தண்ணிகள் நிக்கிறது. அதை வந்து நீங்க வந்து நடுவுல பூரா எடுத்து அதை வந்து அந்த ஐடியா தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கு கவர்மெண்ட். நிச்சயமாக வருங்காலத்தில் இந்த தண்ணியை நிற்க விடாமல் செய்து டிரைனேஜ் உள்ள பூந்து வெளியில போயிடுச்சுன்னா அது பெரிய சக்சஸா போய் முடியும். இப்போ பல சிட்டிகள் எடுத்துக்கோங்களேன், ஹைதராபாத் பெங்களூர்லாம் மேடு பள்ளமா இருக்கும். சென்னை அப்படி இல்லை உங்களுக்கு, மேஜர் சிட்டி இது, சாதாரண சிட்டி இல்லை உங்களுக்கு. பாம்பே, சென்னை, டெல்லி இதெல்லாம் பெரிய மேஜர் சிட்டியில வருது. ஆகவே கல்கட்டா இதெல்லாம் இங்க இப்படிதான் இருக்கும். அது ஃபார்ம் ஆனது அப்படி ஃபார்மேஷன். போக போக தான் இந்த டெக்னாலஜியில நிக்க விடாம பண்றதுக்கு என்ன பண்ணுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறது. சார் இதெல்லாம் நீங்க சொன்னீங்க, குளத்தூருக்கு மட்டும் திரு ஸ்டாலின் போகவில்லை. நான் உங்களுக்கு நீங்களே செய்தி வழியா பாத்துருப்பீங்க, காலையில சைதாப்பட்டியில கூட பல இடங்கள்ல போய் நிவாரணப் பொருட்கள் கொடுத்திருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் போறாரு, அதே போல முதல்வர் துணை முதல்வர் கூட இன்னைக்கு வேலை செய்து போயிருக்காரு. எல்லாமே நடந்துட்டு இருக்குது. ஆனா மக்கள் பாதிப்புக்குள்ளாகிற விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறையுமா? அடுத்து வரக்கூடிய புயல் மீண்டும் 29ஆம் தேதி ஒரு புயல் வந்து ஒரு புயல் உண்டாகுதுன்னு சொல்றாங்க. அதற்கெல்லாம் நாம முடிந்தது அதை வந்து கட்டுப்படுத்த, இதனுடைய கனெக்டிவிட்டியை தான் இன்னொரு புயல் அப்படி மையம் கொள்ளுவோங்கிறான். இயற்கை சீற்றம். நீங்கள் தண்ணீர் நினைச்சேன்னு மாதிரி சென்னை கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். பொறுப்பாளர் பொறுப்பா இந்த கவர்மெண்ட்ல இருக்கமே அப்படின்னு சொல்லி நான் பதில் சொல்றேன். ஒரு 15 IAS அதிகாரிகளை இன்சார்ஜா போட்டு எல்லா கலெக்டருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்து கவர்மெண்ட் 2 நாள் ஹாலிடே விட்டு நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு நம்ம பெரிய ஸ்டெப்ஸ் எடுத்து பண்றோம். இப்ப நீங்க சுனாமி ஏன் அடிச்சதுன்னு கேட்க முடியுமா? பதில் சொல்லுங்க. சுனாமி ஏன் வந்துச்சு? சுனாமி வர்றப்ப ஏன் தண்ணி நின்னுது? ஏன் சுனாமி ஆளுகள்லாம் தூக்கிட்டு போச்சு அப்படின்னு சுனாமி ஆளுமையை பற்றி பேச முடியாது. இது இயற்கை சீற்றம். இந்த இயற்கை சீற்றத்தால் எவ்வளவு நம்மை பாதுகாத்து கொள்ள முடியுமோ அவ்வளவை நாம் பாதுகாத்து கொள்ளலாம் தான் நம்ம சொல்ல முடியும் இல்லைங்களா? இப்போ திரும்பி 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 புகழாடுறதுக்காக சொல்லல, ஒரு எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் ஸ்டில் சிட்டிங் அண்ட் வாட்சிங். 90% மின் சப்ளையை கொடுத்து இன்னும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பிரஸ்ஸை மீட் பண்றாரு. நான் சொன்ன மிஸ்டர் ஆர் பி உதயகுமார், எஸ்பி வேலுமணி அவர்கள் உள்ளாட்சித்துறை எல்லாத்தையும் இறக்கி களத்தில் நிறுத்தி விட்டார், கம்ப்ளீட்டா நிறுத்திட்டார். மினிஸ்டர் ஜெயக்குமார், ஆனரபிள் மினிஸ்டர் பெஞ்சமின், ஆனரபிள் மினிஸ்டர் மாப்ப பாண்டியராஜன், சென்னையை சேர்ந்த அமைச்சர்கள், கழகத்தினுடைய நிர்வாகிகள்லாம் ஃபீல்ட்ல இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வேளச்சேரிக்கு போனாரு, அதையும் அவர் மானிட்டரிங் பண்ணி அவர் உதவி துணை முதல்வர் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் செய்து கொண்டிருக்கிறார். நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஒன்னே ஒன்று கவனிக்கிறேன், நீ வெரி இம்பார்ட்டன்ட். இதனால நாங்கள் போய் இதை காமிச்சு ஓட்டு கேட்கறதோ இதை காமிச்சு புகழ்ந்து பேசிக்கிறதோ நான் விரும்பலை. ஆனால் ஒன்று நீங்கள் பாராட்டியே ஆகணும், என்னன்னா திஸ் இஸ் த COVID-19 டைம். இந்த நாட்டினுடைய பிரதமர் பிரதம மந்திரி இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி எந்தவித ஆர்ப்பாட்டமும் ஊர்வலமும் எதுவுமே செய்யாம கோவிட்டை எதிர்கொள்ளுங்கள், தொடர்ந்து போராடுங்கள். 50% தான் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் 50% மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது, வேக்சின் வந்துடும். இதையெல்லாம் அவர் வந்து கோரிக்கையா வைக்கிறார். அவர் பிறந்தநாளை கூட கொண்டாடாம முதல்வரும் தொடர்ந்து சொல்றாரு. ஆனா கோவிட் பரவுவதற்கு அதிகமாவதற்கு இப்ப கேரளாவில் ஆன மாதிரி ஓணம் முடிஞ்சு ஸ்ப்ரெட் ஆகிற நிலை இந்த மாதிரி சைக்ளோன் டைம்ல ஹெவியா ஆகும். ஆனா எந்த விஐபியும் எந்த முதல்வரும் இப்படி இறங்கி நான் கடலூர் போறேன், இப்படி இறங்கி செம்பரம்பாக்கம் போறேன், ஆன் த ரோடு போறேன், ஹெலிகாப்டர்ல சுத்தி எல்லாம் பாத்துருவாங்களே தவிர, இந்த COVID-19 ஒருத்தர் இறங்கி போறாருன்னு ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஆனா உடல்நிலையை கருதி, அவருடைய ஸ்டெமினா கருதி, எதிர்ப்பு சக்தியை கருதி
ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டுல பிற பகுதிகளுக்கு போக முடியல, சென்னையில போயிட்டு வராருன்றத சொன்னா கூட நான் ஒத்துக்கிறேன், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அது அவரவர்கள் விருப்பம். இந்த நேரத்துல போய் நம்ம போர்ஸ் பண்ணி அவர் போல இவர் தான் போனாரு அப்படின்னு நான் பேசுறதுக்கு தயாரா இல்லை. புயலை பொறுத்தவரையில விவசாயிகள் பலர் சேதமடைந்து, விவசாயிகளுடைய நிலங்கள் அதே போல பயிர்கள் சேதமடைந்திருக்கு. இந்த மழை புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்க நிவாரணத் தொகையா 5,000 ரூபாய் கொடுக்கணும்னு திரு ஸ்டாலின் கோரிக்கை விடுத்திருக்காரு, கொடுப்பீங்களா? இந்த முதல்வர், இந்த அரசு, இந்த டிவியில பாருங்க, மிஸ்டர் ஆர் பி உதயகுமார் ஆனரபிள் மினிஸ்டர் பட்டியல் போட்டு போயிட்டே இருக்கு. நீங்க பாத்துட்டு இருக்கீங்க எல்லா விஷயத்தையும். நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பது முதல்வருக்கு தெரியும். இதுக்கு நிவாரணம் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களுக்கு உங்க டிவியில இருந்து சொல்லுங்க, எதிர்கட்சி தலைவருக்கு. ஒரு காலத்தில் சென்னையில் எத்தனை வருடங்கள், ஐ திங்க் ஒரு 10-12 வருடங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன், வீட்டுக்கு வீடு 2,000 ருபீஸ் கொடுத்தது ஞாபகம் இருக்கா? சென்னையில இருக்க எல்லா வீட்டுக்கும் கொடுத்தாரு சார், 2,000 ருபீஸ். இவங்க அவங்க பிலோ பவர்டி லைன்லாம் இல்லை, அந்த காலத்திலேயே அம்மா கொடுத்துருச்சு. கொடுத்து ஒரு திமுக காரர் எனக்கு போன் பண்ணாரு, புகழேந்தி இந்திரா உங்களுக்கு தான் ஓட்டு போட போறேன்னு சொன்னாரு. ஏன்னு கேட்டேன் நான், என்ன சார் நீங்க போய் சொல்லிட்டு இருக்கீங்க, தமாஷானா? இல்லைங்க, அந்த 2,000 ருபீஸ் நோட்டை எனக்கு தேவையில்லைங்க, நான் வசதியா இருக்கேன். உங்க அம்மா கொடுத்தது அதிகாரிகள் வந்து கரெக்டா கொடுத்து சைன் வாங்கிட்டு 2,000 ரூபாயும் துணியும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை அப்படியே என்னுடைய வேலைக்காரர்களுக்கு கொடுத்துட்டேன் நான். ஆனா இவ்வளவு நேர்மையா அதிகாரிகள் கொடுக்கற அளவுக்கு ஒரு ஆட்சியை அம்மா நடத்துறாங்கன்னு பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார்னு. அந்த நேரத்தில் 2,000 ரூபாயை கொடுத்து உதவிய அம்மா அரசு, முதல்வரோடு இருக்கின்ற இந்த அரசு, அரசு அமைச்சர்கள் நிச்சயமாக நல்ல முடிவை எடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு திரு ஸ்டாலின் அவர்களை எதிர்பார்ப்பதை விட அதிகமான உதவிகளை இந்த அரசு செய்யும், கவலை வேண்டாம். மிக்க நன்றி புகழேந்தி சார், நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க, மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். நன்றி 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 அவர்களே, மீண்டும் ஒரு கொடிப்பறக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.